யதார்த்த ஜோதிடர் செல்வி வழங்கும் எண்கணித பலன்களை பார்க்கலாம். நியூஸ் 18 தமிழ்நாடு நேயர்களுக்கு இனிய வணக்கம். ஒவ்வொரு நாளும் 1 முதல் 9 வரை உள்ள எண்கணித பலன்களை பார்த்து கொண்டு வருகின்றோம். முதலாவதாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 1 எண்காரர்கள். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயங்கள் இருந்தால் அதில் கவனம் செலுத்துவது நன்மை தரும். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்கள் ஏற்படக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு, பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. அது உறவாக இருந்தாலும், நட்பாக இருந்தாலும், ஆணாக இருந்தால், பெண்கள் பெண்களாக இருந்தால், ஆண்கள் விஷயத்தில் இன்று கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். குறிப்பாக தொலைதூர பயணத்தில் திடீரென்று இந்த பயணங்கள், இந்த அறிமுகங்கள் தேவையில்லாத குழப்பத்தையும் பெரிய சங்கடத்தையும் ஏற்படும். சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடியவர்கள் மிக மிக எச்சரிக்கையுடன் இருப்பது 1 எண்காரர்களுக்கு இன்று மிக மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 2 எண்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் மன அழுத்தம் திடீரென்று ஏற்படும். எதற்காக அந்த மன அழுத்தம் வருகிறது என்று உங்களுக்கும் தெரியாது, உங்களுடன் இருப்பவர்களுக்கும் தெரியாது. நீங்களாக குழப்பிக் கொள்வீர்கள். இதை பார்ப்பேன், அதை செய்வேன், அப்படி செய்வேன் என்று சொல்வீர்கள். அப்புறமா நீங்களாக அதில் கத்துவீர்கள். எல்லாம் ஒன்று மாறி 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 தோணும். கண்டிப்பாக வீட்டில் இருந்து எல்லா விஷயத்தையும் முடிப்பதற்கு உண்டான பழைய விஷயங்கள் எல்லாம் பெண்டிங்காக இருக்கக்கூடிய அத்தனை வர்க்கம் எடுத்து செய்வது நன்மை தரும். இல்லை என்றால் ஓய்வுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பது இன்று சீரும் சிறப்பும் ஏற்படும். இஷ்டப்பட்ட தெய்வ சலத்திற்கு சென்றுவிட்டு வருவது மன அழுத்தத்திலிருந்து உங்களை மீட்டெடுத்து கண்டிப்பாக உங்களுக்கு பிடித்த தெய்வ பாடல்களை கேட்பதன் மூலியமாக அதை நிவர்த்தி செய்து கொள்ளலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 3 எண்காரர்கள். 3 எண்காரர்களுக்கு விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் பிள்ளைகள் விஷயத்தில் அதை செய்கிறேன் இதை செய்கிறேன் என்று வாக்குறுதி கொடுத்து பிறகு வருத்தப்படுவது, பிள்ளைகளை பார்த்து கத்துவதெல்லாம் எந்த விதத்திலும் நியாயமில்லை. செலவுகள் அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம், அதற்கேற்றவாறு நீங்கள் உங்களை மாறிக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படக்கூடிய அற்புதத்தையும் சந்தோஷத்தையும் மிகப்பெரிய ஏற்றத்தையும் ஏற்படுத்தி தரும். கண்டிப்பாக விலையுயர்ந்த பொருட்கள், கிரெடிட் கார்டு போன்ற விஷயத்தை பயன்படுத்தக்கூடிய 3 எண்காரர்கள் சிறிது நிதானத்துடன் கையாள்வது நன்மை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் காணப்படும். வேற்றுமொழி நாட்டிலிருந்து நல்ல செய்திகள் காணப்படும். உத்தியோகத்துக்கு விசா போன்ற பிரச்சனைகளிலிருந்து நிவர்த்தி டக்கு டக்குன்ற கிளியரன்ஸ் ஆகக்கூடிய காலகட்டம். உறவினர்கள் வருகை, நண்பர்கள் வருகை மிகப்பெரிய ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 4 எண்காரர்கள். தொழில் ஏற்றம், லாபம் ஏற்றம், அனுகூலங்கள், பண வரவில் இருந்த பாதிப்பு நிவர்த்தி, பழைய கடன்கள் பைசல் செய்வதற்குண்டான உங்கள் முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்தில் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை, தனிப்பட்ட செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுகிறது. தொழில், உத்தியோகம், வியாபாரம் ஓய்வு நாளாக இருந்தாலும் கண்டிப்பாக அதை நோக்கி உங்களுடைய பயணங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு நிச்சயமாக ஏற்படுவது மிகப்பெரிய அளவு சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இந்த பாதிப்பு நிவர்த்தி. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 5 எண்காரர்கள். பெற்றோர் பெரியோருடைய தேகாரக்கம் சிறிது கவனம், தான் உண்டு தான் வேலை உண்டு என்று சுருங்கிக் கொள்வது நன்மை. முடியாத விஷயத்துக்கெல்லாம் முடியும் என்று சொல்லிவிட்டு போய் வருத்தப்படுவது தேவையில்லாத பாதிப்பை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். பெற்றோர் பெரியோருடைய மனம் விட்டு பேசுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், அனுகூலங்கள் உங்களை மேன்மைப்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திடுவது நன்மையும் அனுகூலத்தை தரும். யாரையும் நம்புவது இந்த நாளில் தேவையில்லாத குழப்பத்தையும் சங்கடத்தையும் ஏற்படும். குறிப்பாக புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனமாக இருப்பது 5 எண்காரர்களுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 6 எண்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணாடி ஆராய்ச்சி வேண்டாம். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில், வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நல்ல முன்னேற்றம், நல்ல செய்தி நிச்சயமாக ஏற்படும். அடிமை தொழிலிருந்து தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய காலகட்டம். உத்தரவாதத்துடன் ஏற்படுவதற்குண்டான அமைப்பும் சந்தோஷம் ஏற்படும். உள்ளூர் பயணம், வெளியூர் பயணம், கடல் கடந்த பயணங்கள் உங்களுக்கும் உங்களை சார்ந்தவர்களுக்கும் நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதத்தை பெற்றுத்தரும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தையும் பெறக்கூடிய எண்காரர்கள் 6 எண்காரர்கள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் மற்ற விஷயத்தில் முன்னேற்றமான அமைப்பு ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள் 7 எண்காரர்களுக்கு தாய் வழி வருவது, தந்தை வழிவருடன் வாக்குவாதம் வேண்டாம். பூத கண்ணாடி ஆராய்ச்சி பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் கூடவே கூடாது. வெற்று உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். டக்கு டக்குன்று உங்களுடைய அமைப்பு மிகப்பெரிய வெற்றியும் அனுகூலத்தை தரும். உங்களை நம்பி பலரும் காத்து கொண்டிருக்கக்கூடிய அமைப்புக்கு உங்களுடைய கிரகச்சாரங்கள் நல்ல முன்னேற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். ப்ரமோஷன் தடைகள் நீங்கக்கூடிய காலகட்டமாக காணப்படுவதை கண்டிப்பாக ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகளும் சந்தோஷமும், குடும்பத்தில் நிம்மதியும் ஏற்படக்கூடிய நல்ல காலகட்டமாக காணப்படுவதற்கு கிரக சஞ்சாரங்கள், கிரக அருளும் காணப்படுகிறது.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள், எட்டாம் எண்காரர்கள், யோக பலங்கள், அனுகூலங்கள், வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம், தேக ஆரோக்கியத்தில் சிறிது கவனம், உடற்பயிற்சிக்கு அதிக முக்கியத்துவம், மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் தேவையில்லாத குழப்பத்திற்கு சிலர் ஏற்படுத்துவார்கள், அதில் வெற்றியும் காண்பார்கள், பொறுமை 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 எல்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம் நிச்சயமாக ஏற்படும், உத்தரவாதத்துடன் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும், நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் ஒன்று சேரக்கூடிய அற்புதமான காலகட்டமாக காணப்படுவதுதான் மிக மிக விசேஷம், ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது சகல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும், உணர்ச்சி வசப்படுவதை மட்டும் விட்டுவிடுபவர்களுக்கு மிகப்பெரிய அனுகூலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய எண்காரர்கள், ஒன்பதாம் எண்காரர்கள், லாபத்தின் அளவு பன்மடங்காக உயரக்கூடிய காலகட்டம், உத்தியோகம் ஏற்றம், தொழில் ஏற்றம், வியாபார ஏற்றம் அனுகூலங்கள் காணப்படும், மனதிற்கு பிடித்த பொருள் சேர்க்கை குடும்பத்தில் சந்தோஷமும் அனுகூலத்தை தரும், குடும்பத்தினருக்கு தேவையான விஷயத்திற்கு செலவு செய்யக்கூடிய நல்ல பிராப்தம், தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு இந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்கு அதற்கு உண்டான விஷயத்திற்கு உண்டான கிரக அமைப்பில் சிறிது கவனமாக இருக்க வேண்டும், வெளிவட்டாரத்தில் இந்த பாதிப்புகள் பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படக்கூடிய அமைப்பு, குடும்பத்தில் பெற்றோர் பெரியோருடன் மட்டும் உங்களுக்கும் இருக்கக்கூடிய உறவை கெடுத்து கொள்ளாமல் புதுப்பித்துக் கொள்வது, விட்டு கொடுப்பது நீங்களாக இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகத்தையும் அனுகூலத்தை தரும், தாய் வழி உறவு தந்தை வழி உறவுடன் தேவையில்லாத வாக்குவாதம் வேண்டவே வேண்டாம்.